ஹை வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கிடையில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியல் அப்படின்ற ஒரு சீரியல் வந்து ரொம்பவே வந்து பிரபலமாக ஓடிட்டு இருந்தது. ஸோ மக்களும் வந்து என்ஜாய் பண்ணி அந்த ஒரு சீரியலை பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக்ராஜன் வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த சீரியல் நாங்கள் பார்க்க போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஃபாலோவும் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக்ராஜனை ஃபேன்ஸ். அவங்க சொன்ன அந்த வார்த்தையை வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியல் வந்து முடிவோடு போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து வெளியாகி இருக்குது. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோ குள்ள போகலாம். செம்பருத்தி சீரியலுக்குன்னு வந்து ஃபேன்ஸ் பட்டாலும் வந்து வெறித்தனமாக வந்து அந்த ஒரு சீரியலை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் வந்து நம்ம கார்த்திகராஜனும் வெளியில் அனுப்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வெளியில் அனுப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே கொந்தளிச்சு போயிட்டாங்க. எதுக்காக வந்து சீரியல் இப்படி வெளியில் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ கார்த்திகராஜனாவே டேரெக்டாக வந்து பதில் சொல்லியிருந்தார், அந்த சீரியல் விட்டு என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க. அதுக்கு அவர் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஒரு சீரியல் அந்த செம்பருத்தி சீரியலோட டீமில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மர்மம் நடக்குது, ஆனால் அது என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்து அந்த சீரியலுக்கு யாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் ப்ராப்ளம் கூட இருக்குது, அதனால தான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்காக வந்து சரிங்க கார்த்திக்ராஜ் அண்ணா, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களை வந்து இவ்வளோ ஹர்ட் பண்ண அந்த சீரியல் வந்து நீங்கள் நடிக்கவே கூடாது, நீங்கள் வெளியில் வந்தது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து கார்த்திக்ராஜனும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் வந்து தயவுசெய்து அக்னி வந்து நடிக்கிறது சரியில்லை, கார்த்திகராஜனோட ஸ்டைலில் வந்து அவரை நடிக்க வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சீரியலில் வந்து முடிச்சுட்டு போயிடலாம், அவருக்கு வந்து அந்த ஒரு ஸ்டைல் கண்டிப்பாக வரவே வராது, கார்த்திகராஜனோட இடத்த வந்து யாருமே வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ அவரை வந்து இந்த சீரியலில் ஒரு ரோபோ மாதிரி தான் வந்து நடிக்க வச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நிறைய பேரை வந்து இந்த சீரியல் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு புதுசு புதுசாக வந்து கேரக்டர்லாம் கொண்டு வந்துட்ருக்கீங்க. இதை வந்து இந்த சீரியலில் இப்படி கொண்டு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த சீரியல்லேருந்து இந்த சீரியலில் டைரக்டாக வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த சீ தமிழ் சேனலுக்கே ஒரு பெரிய ஒரு அவமானமாக இருக்குது, இந்த சீரியல் வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்பவே மோசமாக போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கழுவி கழுவி ஊற்றுற அளவுக்கு இந்த ஒரு சீரியலை இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டிங்களே டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே கொலவெறியில் இருந்துட்டுருக்காங்க இந்த சீரியலோட டேரக்டர் மேலே. இப்படி வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் மேலே கமெண்டாக பண்ணிக்கிட்டு நம்ம செம்பருத்தி சீரியலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி டீம் வந்து இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, கூடிய சீக்கிரம் இந்த ஒரு சீரியலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து செம்பருத்தி சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. கார்த்திகராஜனை இருக்கும்போது போட இந்த மாதிரி பரபரப்பெல்லாம் கொண்டுட்டு போவாங்களா அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்காத ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் அப்படி தான் பரபரப்பாக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக எண்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி டீமில் இருந்து நம்ம கார்த்திகராஜனை மறுபடியும் இப்படியெல்லாம் வந்து உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சீரியல் மூட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகராஜனாவை வந்து சீரியல் வந்து நடிங்க, மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து நம்ம கார்த்திகராஜனை வந்து நெத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சூப்பராக வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய உழைப்புகளை வந்து இத்தனை வருஷமாக இந்த சீரியலுக்காக நான் கொடுத்துட்ருந்தேன், ஆனால் என்னையே வந்து நீங்கள் வெளியில் அனுப்பிட்டீங்க, என்னோடய பர்சனல் ப்ராப்ளம் கூட நான் சகிச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்த சீரியலில் எனக்கு பண்ண கொடுமைகள் எல்லாமே நான் வந்து சகிச்சுட்டு இவ்வளோ நாள் இருந்தேன், இதுக்கப்புறம் என்னால் இருக்கவே முடியாது, என்னோடய ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான் இவ்வளோ நாள் இந்த சீரியலில் இருந்துட்டு இருந்தேன், என்னோடய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, அதனால தான் இந்த சீரியலில் இவ்வளோ நாளாக இருந்தேன், இதுக்கப்புறமும் நான் அந்த சீரியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, என்னோடய ஃபேன்ஸ்க்காக மறுபடியும் வேறு ஏதாவது சீரியலில் என்ட்ரி கொடுப்பேனே தவிர செம்பருத்தி சீரியலில் மறுபடியும் என்ட்ரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகராஜன் சூப்பராக வந்து பதிலடி கொடுத்துருக்காரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா